வணக்கம் வணக்கம் சின்ன குறிப்பு சேனலுக்கு உங்கள் அனைவரும் அன்புடன் வரவேற்கின்றேன். இன்றைக்கு மத்திய சமையல் வந்து சாதம் கிடையாது, டிஃபன் தான். ஏன்னா வந்து ரெண்டு பேருக்கு வந்து டிஃபன் செய்கிறலாம்ட்டு ஐடியா பண்ணியிருக்கோம். என்ன டிஃபன்னா மைதா மாவு பூரி. மைதா மாவுன்னா எங்கள் வீட்டில் ரொம்ப பிடிக்கும். அந்த பையன் வந்து சாப்பாடுக்கு வராத நேரம் வந்து மைதா மாவில் பூரி செஞ்சு தர சொல்லுவாங்க. அதனால தான் நான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். மைதா மாவு ஒரு பக்கம் நல்லா பிசைஞ்சு எண்ணெய் தடவி ஊற வச்சுருக்கேன். இந்த குருமாவுக்கு உருட்டு பீன்ஸு, உருளைக்கிழங்கு, நார்மல் நாட்டு பீன்ஸு சேர்த்துருக்கேன். ஒரு தக்காளி அரிஞ்சு சேர்த்துருக்கேன். கசகசா அரை ஸ்பூனு முந்திரி ஒரு நான்கு, இஞ்சி ஒரு பெரிய துண்டு ரெண்டு துண்டு எடுத்துக்கோங்க. கொஞ்சோண்டு சாம்பார் வெங்காயம், பூண்டு, சோம்பு அரை ஸ்பூனு, நான்கு கிராம்பு, ரெண்டு ஏலக்காய், பட்டை பிரிஞ்சி இலை ரெண்டு, ஏலக்காய் ரெண்டு கிராம்பு தாளிக்கிறதுக்கும் எடுத்துக்கோங்க. தேங்காய் வந்து ஒரு 10 சில்லு தேங்காய், ஒரு தக்காளி அரிஞ்சு சேர்த்து மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. இந்த குழம்புக்கு குருமாவுக்கு வந்து ஹோட்டல் சுவை வேணும்னா ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்து அரைச்சிடுங்க. குழம்புல வந்து காரத்துக்கு வந்து கால் ஸ்பூனுக்கு கொஞ்சம் போல் கூட, அதாவது நீங்கள் வந்து மிளகாய்த்தூள் இதில் சேர்த்து தான் தெரியக்கூடாது. ரெண்டு பச்சை மிளகாய் கண்டிப்பாக செய்கிறேங்க. மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. காய்கறியை குக்கரில் சேர்த்து அரைச்ச விழுதையும் சேர்த்துருங்க. குருமானா ஹோட்டல் சுவையில் கிடைக்கணும்னா நீங்கள் மிளகாய்த்தூளை கம்மி பண்ணிவிட்டு பச்சை மிளகாவை சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு கலர் வந்து இந்த மாதிரி இருந்தால் தாங்க குருமா. நம்ம வந்து நல்ல ஒரு தக்காளி கலரில் ரெட்டிஷ் கலரில் வச்சோம்னா அது குருமா இல்லை, நல்லாவும் இருக்காது. இந்த மாதிரி இருந்தால் அது குருமா டேஸ்ட்டாக இருக்கும். நான் வந்து இதுக்கு வந்து கரம் மசாலா பவுடர் வந்து அரை ஸ்பூனுக்கு கொஞ்சம் குறைச்சி சேர்த்துட்டேன். தனி மிளகாய்த்தூள் வந்து கால் ஸ்பூனுக்கு கொஞ்சம் போல் கூட மைல்டாக சேர்த்துருக்கேன். அதிகமாக மிளகாய்த்தூள் சேர்க்கலை, ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன், அவ்வளோதான். இதுவே நல்லா கரெக்டான லெவலில் காரம் இருக்கும். அதிகமாக காரம் வச்சோம்னா குருமா நல்லா இருக்காது. இப்போ குக்கரில் ஒரு ரெண்டு சவுண்டு வர வச்சு நம்ம எடுத்துக்கலாம். இது ஓரளவுக்கு பெனஞ்சி கொஞ்சமாக ஆயில் விட்டு ஊற வச்சிடணும். ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் ஊற வச்சுருங்க. ஊற வச்சுட்டு மறுபடியும் கொஞ்சம் நேரம் பிசைஞ்சு கொடுத்தோம்னா நல்ல ஒரு சாஃப்ட்னஸ் கிடைக்கும். நான் அப்படியே வச்சுட்டு ஒரு தட்டை போட்டு மூடிடுறேன். ஒரு பக்கம் குருமா குக்கரில் வச்சு அடுப்பு பற்ற வச்சுருக்கேன், வேகட்டும் பார்க்கலாம். இங்கே பார்க்குறது குருமா. அந்த குருமாவோட கலர் வந்து இப்படி தான் இருக்குங்க. இதை தான் குருமான்னு சொல்லுவாங்க. மிளகாய்த்தூள் கலந்து அந்த கலரில் இருந்தோம்னா அது குழம்பு, கார குழம்பு மாதிரி ஆகிடும். இந்த குருமாவுக்கு வந்து பட்டை கிராம்பு, ஏலக்காய், கருவேப்பிலை, வெங்காயம் பாதி தான் எடுத்து தாளித்தம் செஞ்சு நல்லா பொன்னிடமாக வர குக்கரில் ரெண்டு சவுண்டு வர வச்சு ஆவி இறங்கினதும் அந்த குருமாவை நான் இதில் சேர்த்துட்டேன். கொதிச்சு பச்சைவாடை போகட்டும், வெயிட் பண்ணதும் பார்க்கலாம். சூப்பராக போட்டு சுவையில் குருமா வெஜ் குருமா ரெடியாக எடுத்து இதை நான் ஒரு பாத்திரத்தில் மாட்டிக்கிறேன். இந்த பாத்திரத்தில் வந்து ரீஃபைன் ஆயிலும் கொஞ்சம் போல் நெய்யும் நான் சேர்த்துருக்கேன். ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு பரோட்டா மேலே லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ணிவிடுங்க. இதை நம்ம திரட்டிக்கலாம். ஏற்கனவே நான் வந்து வேறு மெத்தடில் நான் பரோட்டா செய்கிறது போட்டேன். இப்போ நான் போடுறது வந்து விசிறி மடிப்பு மெத்தட் தான். இந்த மெத்தடு ரொம்ப ஈஸியாக இருக்கும். விசிறி மாதிரி மடிக்கிறது ஒன்று, கட்டிங் மெத்தடு. நான் விசிறி மடிக்கிற மெத்தடு வந்து உங்களுக்கு போட்டுட்டேன், ஏற்கனவே அப்லோட் பண்ணிட்டேன். இந்த வாட்டி கட் பண்ணி சேர்க்குற மெத்தடை தான் நான் போட போகிறேன். இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. நெய்யும் ரீஃபைன் ஆயிலும் சேர்த்து கொஞ்சம் மெலிசாக திரட்டிக்கோங்க. ரொம்ப மெலிசும் இல்லை, ரொம்ப தடிமனும் இல்லை, மீடியமாக திரட்டிக்கோங்க. நான் கத்தி வச்சு கட் பண்ணிக்கோங்க. ஃபுல்லாக கட் பண்ணக்கூடாது,
இங்கே கொஞ்சமாக விட்டுட்டு அதுக்கு கீழே இருந்து லேயர் லேயராக நீங்கள் இப்படி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்க இந்த மாதிரி கட் பண்ணியிருக்கேன். இந்த இடத்துல வந்து கட்டிங் ஃபுல்லாகல, இங்கே மட்டும் கீழே வரைக்கும் நான் கட் பண்ணியிருக்கேன். இப்போது ஒவ்வொரு லேயராக பாருங்க, ஒவ்வொரு லேயராக ஒன்று மேலே ஒன்று இப்படி வச்சுக்கோங்க. இப்போ நான் பண்ணுற மாதிரி பண்ணிட்டு எல்லாத்தையும் ஒன்றும் சேர்த்துருங்க. இந்த மாதிரி இப்படி தட்டினீங்கன்னா, நீங்கள் நல்லா சாஃப்டாக பிணைஞ்சிங்கன்னா அது வந்து நல்லா அப்படியே ஸ்ப்ரிங் மாதிரி இழுப்படும். இந்த மாதிரி பாருங்கள் எவ்வளோ பெருசாக வருது இல்லைங்களா, அது மாதிரி ஸ்ப்ரிங் மாதிரி இழுப்படும். நீங்கள் இதை அப்படியே சுற்றி கடைசி எண்டை வந்து சென்டரில் வச்சுருங்க. வச்சுட்டு உள்ளங்கையில் கொஞ்சம் ப்ரெஸ்ஸிங் கொடுப்பாங்க. லைட்டாக இப்படி ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. இப்படி நீங்கள் எடுத்து வச்சிடணும். ஒரு பிளேட்டில் வச்சுட்டு நீங்கள் எப்போ சாப்பிட்றீங்களோ அப்போ லைட்டாக திரட்டி நம்ம போட்டுக்கலாம். உள்ளங்கையில் கொஞ்சம் நல்லா சுற்றி ப்ரெஸ்ஸிங் கொடுத்தீங்கன்னா நம்ம திரட்டக்கூட வேண்டியதில்லை. மாவு எந்த அளவுக்கு நீங்கள் சாஃப்டாக பிணைகிறீங்களோ அந்த அளவுக்கு வந்து அது அப்படி ஸ்ப்ரெட் ஆகும். நான் இதை ஒரு பிளேட்டில் மாற்றிடுறேங்க, அடுத்து ஒரு மாடல் பார்த்துக்கலாம். அடுத்து ஒரு நல்ல பெரிய தக்காளி அளவுக்கு மாவு எடுத்துக்கோங்க. நல்ல கொஞ்சம் திடமாக, ரொம்ப திக்கும் இல்லாமல் ரொம்ப மெலிசும் இல்லாமல் திரட்டிக்கலாம். ஹோட்டலில் செய்கிற மாதிரி நம்மளால் தூக்கி போட்டு தூக்கி போட்டு செய்ய முடியாது இல்லைங்களா. வீட்டில் இருக்கவங்களுக்காக இந்த மெத்தடு எனக்கு வந்து ஒருத்தவங்க ஹோட்டல் நடத்துகிறாங்க, அவங்க சொல்லி கொடுத்ததை தான் நான் இப்போ உங்களுக்கு சொல்லி கொடுத்துறேன். இங்கே மேலே வந்து நீங்கள் வந்து எண்ணெயும் நெய்யும் அப்ளை பண்ணிக்கோங்க. நான் ரெண்டும் மிக்ஸ் பண்ணி அப்ளை பண்ணியிருக்கேன். விசிறி மடிப்போம் இல்லைங்களா, நம்ம ஸ்கூலில் படிக்கும்போது விசிறி மாதிரி மடிப்போம் இல்லைங்களா, அந்த மாதிரி மடிச்சுக்கோங்க. கடைசி வரைக்கும் மடிச்சிட்டோம், இப்படியே நல்லா தட்டி கொடுங்க. நீங்கள் எந்த அளவுக்கு சாஃப்டாக நீங்கள் மாவை பிசைஞ்சிருக்கீங்களோ அந்த அளவுக்கு ஸ்ப்ரிங்கு மாதிரி நமக்கு வரும். இங்கே இருங்க. மைதா மாவில் நீங்கள் எது செய்கிறதா இருந்தாலும் எப்போது ஒரு சமயம் செய்யலாம். இதையே தொடர்ந்து சாப்பிட்றது உடல் நலத்துக்கு கண்டிப்பாக கேடு விளைவிக்கோங்க. இதில் வந்து ஒரு கம்மு மாதிரி பசை மாதிரி இருக்கிற தன்மை வந்து இருக்குது. அந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா மைதா மாவை வந்து புக்கு ஒட்டுறதுக்கு, பைண்டிங் பண்ணி பண்ணுறதுக்கு புக்கு வந்து அட்டை போடுவோம் இல்லைங்களா, நம்ம கவர் பண்ணுவோம் இல்லைங்களா, அதுக்குமே இந்த மைதா மாவை பயன்படுத்தின காலமும் உண்டு. அதனால் எப்போது ஒரு சமயம் ஆசைக்கு சாப்பிடலாம், எப்பொழுதும் இதே சாப்பிடக்கூடாது. இப்போ பாருங்கள் இந்த மாதிரி நம்ம ஸ்ப்ரிங்கு மாதிரி எடுத்துகிட்டு இப்படி எடுத்துகிட்டு வந்து சென்டரில் வந்து ப்ரெஸ் பண்ணுங்க. இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி கையால் நான் நல்லா சாஃப்டாக பிசைஞ்சதுனால எனக்கு கையால் நல்லா ப்ரெஸ் பண்ணாவே நல்லா பரோட்டா ஷேப்புக்கு நல்லா எக்ஸ்பேண்ட் ஆகுது. பாருங்கள் மாவு திரட்டுறணுன்ட்டு அவசியம் கூட கிடையாது, அந்த அளவுக்கு மாவு வந்து நல்லா சாஃப்டாக இருக்குது. பாருங்கள் பாருங்கள் எல்லா பரோட்டாவும் நான் ரெடி பண்ணியிருக்கேன். ஆனால் திரட்டலை, அடுப்பு பற்ற வச்சு தோசை தவாவை வச்சுருக்கேன். கொஞ்சம் அடுப்பை இறக்கி வச்சுருக்கேங்க, தோசை தவா சுடட்டும். அந்த நேரத்தில் ஒவ்வொன்றா நம்ம திரட்டி போட்டுக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி வச்சுட்டிங்கன்னா எப்போ சாப்பிட்றோமோ அப்போ வந்து திரட்டி நம்ம வந்து பரோட்டாவாக சுடலாம்.
தோசை தவா நான் வச்சிட்டேங்க, சூடு ஏறிட்டோம். நம்ம இப்போ சரட்டி வச்ச பரோட்டாவை அதில் சேர்த்துடலாம். பரோட்டாவை சேர்த்ததும் நீங்கள் இந்த மாதிரி சரண்டி வச்சு கொஞ்சம் இப்படி ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. பரோட்டாவை ஓரளவுக்கு நம்ம திரட்டிட்டு தோசை தவாவில் போட்டுட்டோம். ஸோ பாருங்கள் எப்படி லேயர் லேயராக அழகாக வந்திருக்குன்னு. பரோட்டாவுக்கு கொஞ்சம் கூடுதலாக எண்ணெய் விட்டால் ரொம்ப அருமையாக இருக்குங்க. எண்ணெய்க்கு பதில் நீங்கள் பட்டர் நெய் சேர்த்துக்கோங்க, இன்னுமே நல்ல ஒரு சாஃப்ட்னஸ் கிடைக்கும். இப்படி ஓரங்களில் வந்து நம்ம கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி கொடுக்கலாம். ஏன்னா வந்து நம்ம திரட்டிட்டு அதை வந்து ரொம்ப திரட்டினோம்னா அந்த ஷேப் மாறும். அதனால் இந்த ஆயில் கொஞ்சம் விட்டு நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி தான் நம்ம இந்த லேயர் போட்டிருக்கோம். அதனால் சீக்கிரமே வந்து லேயர் வந்து ஒன்றா சேராது. ஒன்றா சேராமல் இருக்கிறதுக்கு தான் அந்த ஆயில் லேயர் லேயராக வர்றதுக்காக. இது நல்லா அந்த ஓரங்களை கொஞ்சம் லைட்டாக நம்ம கரண்டிகளை ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா அது கொஞ்சம் கரெக்டான லெவலுக்கு நமக்கு வந்துடும். இந்த பாருங்கள் சின்னதாக போட்டேன், இப்போ எந்த அளவுக்கு கொஞ்சம் பெருசாக வந்திருக்கு பார்த்தீங்களா. கரெக்டான லெவலுக்கு நமக்கு வந்துடும். இந்த பாருங்கள் சின்னதாக போட்டேன், இப்போ எந்த அளவுக்கு கொஞ்சம் பெருசாக வந்திருக்கு பார்த்தீங்களா. அடுப்பு கொஞ்சம் ஏற்றி வச்சுட்டு நீங்கள் டக்கு டக்குன்னு இப்படி திருப்பி திருப்பி போட்டுக்கிட்டு இருக்கணும். அப்போ தான் தீயாமல் இருக்கும். எல்லா பக்கமும் உள்ளெல்லாம் லேயர் லேயராக வேகணும் இல்லைங்களா. அதற்காக தான் நான் வந்து நம்ம வந்து இது சுடும்போது கொஞ்சம் பக்கத்துலேயே இருந்து சுடணும். அடிக்கடி இப்படி திருப்பி போடுங்க பாருங்கள், மேலெல்லாம் நல்லா சவந்துருக்கோம். அடுப்பு வந்து கொஞ்சம் ரொம்ப ஏற்றி வச்சிங்கன்னா உள்ளே வேகாது. அதனால் கொஞ்சம் போல் சிம்மில் வச்சு, சிம்மில் வந்து கொஞ்சம் மைல்டாக கொஞ்சம் ஏற்றி வச்சு சுடுங்க. ஹையாக வேண்டாம். 5-star ஹோட்டல் பரோட்டா மாதிரி நல்ல ஒரு சாஃப்ட்னஸ் இருக்கும். அந்த நான் செஞ்ச குருமாவும் 5-star ஹோட்டல் குருமா மாதிரியே அருமையாக இருக்குங்க. நல்லா ப்ரெஸ் பண்ணிவிட்டு இப்போ இது வெந்துடுத்துங்க. நான் இதை எடுத்து வேறு பிளேட்டில் மாற்றிடுறேன், அடுத்தது போட்டு வேக வச்சிடலாம். நான் வேக வச்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். பரோட்டா ரெடி பண்ணதும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கையில் கொஞ்சம் அப்படியே சேர்த்து இப்படி எடுத்து விடுங்க. நல்லா லேயர் லேயராக பாருங்கள், தனித்தனியாக லேயர் லேயராக வந்துடும். நமக்கு பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும். அடுத்து இது பாருங்கள், சூப்பராக எவ்வளோ அழகாக லேயர் லேயராக கலந்து வந்திருக்கு பாருங்கள். சூப்பராக அருமையாக 5-star ஹோட்டல் பரோட்டா ரெடி. இங்கே பாருங்கள் லேயரை வந்து ரொம்ப அருமையாக ஸ்ப்ரிங்க மாதிரி நல்லா வந்திருக்கு. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.